விவசாயிகள்
வழியிலேயே சுட்டு போட்டு போடுது. இதுதான் நடக்குது. சொன்னா நான் கமல் சொன்னா கேட்கல, தேர்தலுக்கு அப்புறம் கல்லூரி பண்ணான்னு சொன்னேன், நீங்க எல்லாம் கேட்கவே இல்லையா, நான் எங்களை சத்தம் போட்டாங்க. ஆனா இன்னைக்கு திமுக அரசு 51 கண்டிஷன் போட்டுதான், கண்டிப்பா யாரும் வாங்க முடியாது. விவசாய கடனை யாருமே தள்ளுபடி செய்து வாங்க முடியாது. நம்ம மத்திய திருச்சிராப்பள்ளி மத்திய கூட்டு வங்கியுடைய தலைவர் ரொம்ப கவனையா சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, எந்தவித ஆதாரமும் இல்லாம பேங்க்ல நகை நடக்குது, எவனாவது திருடிட்டு போயிட்டே இல்லாம இருக்கிறாரு, அப்படி போயிட்டு இவர்தான் முடிச்சுக்கலாம். மத்திய கல்யாணம் மக்களுக்கு வந்து சேரா. இதுவரைக்கும் விவசாயிகள் கொடுக்கவே இல்லை. தஞ்சாவூர்ல மேல அடிச்சு கடன் கட்டு அண்ணாமலையா கடையெடுத்து போறாங்க, விவசாய கடன் கொடுக்கல. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா, அடக்கடை கொடுத்தாங்க. அடக்கு மாடு கிடையாது, ஆட்டு முட்டாய் பாட்டு முட்டாய் கிடையாது, அம்மா ஸ்கூட்டி கிடையாது. இதுதான் திமுக உடைய ஆட்சி. இப்ப ஒண்ணும் கிடையாது. நான் 3 மாசத்துல 40,000 கோடி கடன் வாங்கி 2,000 கட்டுறத கொடுத்தாங்க. இனிமேல் விவசாயிகள் இந்த இதுக்கு இந்த வருஷம் மே மாசத்துல கரண்ட் கட்டி, அதனால புரட்சித்தல கரண்ட் கட்டி சொன்னாங்க. கரண்ட் வாங்கினாங்க எல்லா மாநிலமும் மத்திய அரசு உறுப்பில இருந்து கரண்ட் வாங்கிதான் கொடுக்குறாங்க. எந்த மாநிலமும் முழுமையான உற்பத்தி கிடையாது. ஒரிசா போன்ற மாநிலங்களில் முழுமையான உற்பத்தி இருக்கிறது, தொழில் கிடையாது. தமிழகத்துல அதிக இந்தியாவில் அதிக மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய மாநிலங்கள் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், மூணு. இந்த 3 மாநிலங்கள் தான் அதிக மின்சாரம். அது வாங்கி கொடுத்தா மக்களுக்கு கரண்ட் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அணில் கதையும் பாம்பு கதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இலக்கறி கதை சொல்றாங்க, என்னென்னலாம் கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம அவைத்தலைவர் சொல்றாரு, இன்னைக்கு இறைச்சி வச்சு ஏன்னு உதவி செய்ய கொடுப்பாரு. உண்மைதான், மக்கள் இல்லாத அளவுக்கு 4 மாசம் 1 வருஷம் போதும், கண்டிப்பா திமுக மீது மக்களுக்கு வெறுப்பு வரும். என்று சொன்னால் 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு தேர்தல் சந்திக்க போகும் பொழுது மக்களிடத்தில் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாத ஒரு அரசை நடத்திய முதலமைச்சர் நல்லா செஞ்சு பாருங்க. இந்த ரோடு அகப்பட கொண்டு போய் கேட்டீங்கள், தானசே வெற்றி பரிசு பகுதி 8 ஊராட்சிகள் உள்ளடங்கிய பகுதி உதாரணத்துக்கு நம்முடைய வழக்கறிஞர் பாலகிருஷ்ணன் இவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் நாம் தோல்வி அடைந்திருக்கிறோம்.
கரூர்ல கூட மூணாவது வார்டுல 250 ஓட்டு அதிகம். அங்க சக்தி நகரத்துடைய துணை செயலாளர் சக்தி மேல் சிறப்பா பணியாற்ற அந்த மாநில சொல்றதை செஞ்சு கொடுக்க முடியும். இல்லைன்னா அப்ளிகேஷன் மூலமா எல்லாமே பண்ணும். அதனால நீங்க எல்லாம் தலைமை அறிவிக்கின்ற வேட்பாளரை நாளை அறிவி போறோம். தலைமை அறிவிக்கின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நமக்கு இது புதுசல்ல, புதுசல்ல. அதனால கட்சிக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கு, அதை எல்லாமே தாண்டி நீங்க நம்ம ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறோம். கூட்டணியோடு சேர்ந்து 75 எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம். எனவே இது அமைச்சரவை 50 ஒரு எதிர்கட்சி உறுப்பினர்களாக இருந்தோம். இன்னைக்கு 50 இருக்கிறோம், அதுல 9 75. அதனால இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அடிக்க முடியாது. கர்நாடக நிலைய முடியல, இந்த நிலையா முடிய போதும் இயக்கம். நமக்கும் அவங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இன்னைக்கு அவர் சொன்னாரு ஒரிஜினல் திமுக காரணம் காணும் அங்க போய் என்ன நிலைமைங்கிறத நம்ம என்எஸ்கே போன தெரிஞ்சிருக்கு. என்எஸ்கே நானும் பள்ளி நண்பர்கள்